வணக்கம் மக்களை இன்னைக்கு கேளுங்க மக்களை நிகழ்ச்சியில் எதை பத்தி பார்க்க போறோம் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கேட்ஸ் அப்படின்னு பேர் பெட்டா யூஸ் பண்ணுவாங்க அதனால வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க கேட்ஸை வந்து அவ்வளோவா வந்து விரும்பாதவர்கள்ன்றது வந்து ரொம்பவே கம்மி தான் முக்கியமான நிறைய வகைகள் இருக்கு நிறைய அழகான வகைகள் நிறையவே இருக்கு ஸோ கேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எப்பத்திலிருந்து போது அப்படின்றது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா ஒரு பிரெஞ்சு ஆர்கலஜிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்கால ஆட்கள் எல்லாம் எப்போ இதெல்லாம் அந்த விஷயம் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த கேட் பார்த்தீங்கன்னா வந்து அப்பவே பெட்டா பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே யூஸ் பண்ணாங்க அப்படின்றத சைப்ரஸ்ல இருக்கிற ஒரு கிரேவ்ல கண்டுபிடிச்சிருக்கிறார் அங்க இருந்த சில விஷயங்கள்லாம் பார்த்து ஓ பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இஜிப்சியன் ஆட்கள் எல்லாம் வந்து இந்த கேட்ஸை வந்து பெட்டா யூஸ் பண்றத ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வந்து வந்து ஒரு சோம்பேறின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே தூங்குமா தேர்ட்டின் டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அ டே பார்த்திங்கன்னா தூங்கும் அதாவது அதனுடைய எழுபது சதவீதமான வாழ்க்கையை வந்து தூக்கத்திலே செலவிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அலாஸ்காவில் இருக்கிற ஒரு ஸ்மால் டவுனில் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை வந்து மேயரா மாற்றினாங்க என்னடா அது மேயராக மாற்றினாங்களா அப்போ அதுதான் டிசிஷன் எடுக்குமானா லெஜிஸ்லேட்டிவ் பவர்லாம் அதுக்கு கிடையாது அது சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வரும் போகும் அதை வந்து டூரிஸ்ட் இந்த வாரம் போகிறவங்கலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இது நம்ம மேயர் கேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கேட்டை வந்து மேயர் ஆக்கி வச்சுருந்தாங்க எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் அது வந்து அந்த கேட் வந்து மேயராக இருந்ததாக சொல்கிறாங்க வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் கேட்டாக இன்றைக்கி வரைக்கும் ரெக்கார்டில் கருதப்படுகிறது வந்து ஸ்டூவி அப்படின்ற ஒரு கேட் தான் அது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருந்ததாக சொல்கிறாங்க அப்புறம் டாலஸ்ட் கேட்னு ஒன்று இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் இன்ச்சஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே கேட்ஸ் அவ்வளோ பெருசாக வளராது பட் இதுதான் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் அண்ட் டாலஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் ஒரு ரெக்கார்டு இருக்காது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர் அவர் பார்த்தீங்கன்னா செவன் மில்லியன் பவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ச்சுன் இருந்தது அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு இருந்த ஒரு கேட்டை பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சொத்தாக நினச்சி அதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய முழு வில்லையும் அதன் மேலே எழுதி வச்சிட்டார் அதாவது அது அவருக்கு இருந்த எல்லா சொத்தையும் வந்து எடுத்து அந்த கேட் மேலே எழுதி வச்சிட்டார் அவர் சொந்தக்காரங்களுக்கோ மற்றவங்களுக்கும் யாருக்கும் எழுதி வைக்காமல் அந்த கேட் மேலே எழுதி வச்சிட்டார் ஸோ பார்த்திங்கன்னா உலகத்துலையே பெரிய பணக்காராக இருக்கிற ஒரு கேட் அப்படின்றது அந்த கேட்டாக தான் கருதப்படுகிறது அது பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேல்ட் ரெக்கார்ட்லேயும் இருக்குது அதோடைய பேர் ப்ளாகி யூனிவர்சிட்டி ஆஃப் டேம்ப்ரேஜில் அந்த ஐசக் நியூட்டன் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ண அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பூனை வந்து வர ட்ரை பண்ணுதுன்றதுக்காக ரெண்டு ஹோல்ஸ் போட்டார் அது ஒரு சின்ன பொண்ணு கேள்வி கேட்டு அந்த கதையெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கும் நீங்கள் போய் யுனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரேஜில் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அந்த கேட்டுக்காக போட்ட ரெண்டு ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது அது வந்து இந்த கேட்டுக்காக பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றாக பார்த்திங்கன்னா கருதப்படுகிறது அது மாத்திரம் இல்லாமல் பொதுவாகவே கேட்டுடைய வாக் அப்படின்றது சிமிலாரிட்டிஸ் எதோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிராஃபிஸ் அண்ட் கேமல்ஸ் அதோட பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் நிறைய வந்து கேட்டுக்கு இருக்கிறதாக சொல்கிறாங்க நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன இஜிப்சியன்ஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க கேட்ஸ் அப்படின்னு அதாவது அந்த கேட் இறந்துட்டா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐப்ரோஸே ஷேவ் பண்ணிப்பாங்களாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேட் மேலே ஒரு அன்பும் பிரியமும் வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கேட் அப்படின்னும் போது பொதுவாகவே ஸ்பேஸுக்கு போன அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மங்கீஸ் போயிருக்கு டாக்ஸ் போயிருக்கு அதே போல் கேட்டும் போயிருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல வந்து அக்டோபர் எயிட்டீன்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டை வந்து விண்வெளிக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபேக்ட்டம் கூட இருக்குது இதோட இந்த ஷோ முடியுது மீண்டும் அடுத்த சொல்ல இன்னும் சூப்பரான விஷயத்தோட சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் மோசஸ் தடா வாய்ஸ் see